தினமொரு வசனம் மார்க்கு 14 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமாவே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். ஒருவருடைய வியாதியினால் அவர் அடையும் வேதனையை விட அந்த வேதனையை யாரும் உணராமல் போவதை நினைக்கும் போதுதான் அதிக வேதனை வருகிறது. நாம் அடைகின்ற துன்பங்களை விட அந்த துன்பங்களை குறித்து யாரும் கவலைப்படாத ஒரு நிலைதான் அதிக துன்பமாக மாறிவிடுகிறது. லாசரு மரித்து போன நிலையில் அவனுடைய சகோதரிகள் தாங்கொண்ணா துயரமடைந்தனர். அதை கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டார். அது அந்த சகோதரிகளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாயிருந்திருக்கும். அழுகிறவர்களோடு சேர்ந்து நாமும் அழும்போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைகிறது. யோபு மிகுதியாக துன்புற்ற நாட்களில் தனக்கு ஆறுதலாக ஆதரவாக பேசிட யாரும் இல்லை என்ற எண்ணம் இவனை மிகுதியாக வேதனைப்படுத்தியது. மற்றவர்களின் துன்பத்தை நீக்கும் ஆற்றல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் துன்பத்தினால் ஏற்படும் வேதனையை ஆற்றுவதற்கு நாம் உதவி செய்ய முடியும். சிலுவையின் பாடுகள் இயேசுவிற்கு நெருக்கமாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் யோவான், யாக்கோபு, பேதுரு ஆகியோரின் ஐக்கியத்தை அதிகமாக நாடினார். அவர்கள் அவருடைய பாடுகளை நீக்க முடியாது, ஆயினும் அவர்களிடம் அவர் தம்முடைய மனபாரத்தையும் வியாகுலத்தையும் வெளிப்படுத்த விரும்பினார். அவர்களின் ஆதரவான ஐக்கியத்தை அவர் நாடினார். அந்த மணி வேளைகளில் அவருக்கு அது தேவைப்பட்டது. ஆம், நாம் பிறருக்கு கொடுக்க இயன்ற பணம், பொருள், உதவிகளை விட பிறருடைய துன்பத்தை நாம் உணர்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதும் அவர்களுக்கு ஆதரவாக துணை நிற்பதும் தான் மிக பெரிய தேவைகள். அன்னை தெரசா வியாதிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதை விட நோயாளியின் துயரை உணருவதற்கு அதிக கவனம் செலுத்தினார். துன்புற்றவர்களுக்கு உதவி வழங்குவதை விட துன்புற்றிருக்கும் அவர்களின் மனநிலையை நான் உணர்கின்றேன் என்று காண்பிப்பதற்கே அதிக கரிசனை கொண்டார். ஏனென்றால் துன்புற்றவர்களுக்கு அவைகள் மிக அவசியம். ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய மனதிற்கு துன்ப வேளையில் ஆறுதல் அளிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.